திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே 300 அடி ஆழ்துளை கிணற்றில் 4 வயது சிறுமி சிக்கியுள்ளார். புலவன்பாடி கிராமத்தைச் சேர்ந்த தேவி என்ற சிறுமிதான் ஆழ்துளை கிணற்றில் விழுந்துள்ளார். பல மணி நேரமாக தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வராததால் சிறுமி தேவியின் நிலை மோசமாக உள்ளது. சிறுமியை மீட்கும் முயற்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஆழ்துளை கிணற்றில் சிக்கித் தவிக்கும் சிறுமியை பற்றி பல்வேறு தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கோபு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள புலவன்பாடி கிராமத்தில் சங்கர் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது. அதில் விவசாய பணிகளுக்காக ஆழ்துளை கிணறு தோண்டியுள்ளார். இந்நிலையில் இன்று காலை அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுமி தேவி ஆழ்துளை கிணற்றின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது தவறி விழுந்துள்ளார். இதன் அருகில் கண்ட அருகில் உள்ளவர்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் அளித்தனர். தகவலும் பெற்று சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினரும் வருவாய் துறையினரும் மற்றும் காவல்துறையினர் விரைந்து வந்து அங்கு 4 வயது சிறுமியை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் பொதுமக்களும் தீயணைப்பு துறையினரும் 2 ஜேசிபி இயந்திரங்களும் ஆழ்துளை கிணறு அருகே பள்ளம் தோண்டி வருகின்றனர். விரைவில் பொதுமக்கள் விரைவில் கிணற்றில் அருகே பள்ளம் தோண்டி அந்த 4 வயது சிறுமியை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இதேபோல் தமிழகத்தில் பல இடங்களில் ஆழ்துளை கிணற்றில் சிறுமிகள் குழந்தைகள் விழுந்து உயிரிழந்த சம்பவம் பல காலமாக நடந்து வருகிறது. இதனால் ஆழ்துளை கிணறு போட்டிருப்பவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேடம்.